ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சோயா சங்க்ஸ் சுக்கா வறுவல். நல்ல சுவையான கறி சுக்கா டேஸ்ட்டில் நம்ம சோயா சங்க்ஸ் சுக்கா வறுவல் செய்கிறோம். அதாங்க மீல் மேக்கர் சுக்கா வறுவல். ரொம்ப நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டே இருக்கும். நான்வெஜ் இல்லாத சமயம், நான்வெஜ்ஜை மிஸ் பண்ணுற சமயம் இது வந்து நான்வெஜ் பிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். அதே மாதிரி வெஜிடேரியன்ஸுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் டிஷ்ஷாக இருக்குங்க. ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி ரோட்டியோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி தான். ஈவன் பிகினர்ஸ் கூட இது செய்யலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 2 கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர் எடுத்துருக்குறேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை கொதிக்கிறதுக்கு வச்சுருவோம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா மட்டுமே இந்த சோயா சங்க்ஸை கொதிக்கிற தண்ணியில் போட்டு விட்டு ஒரு 1 to 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். முழுமையாக இந்த சோயா சங்க்ஸ் அந்த சுடுதண்ணியில் மூழ்கி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இப்படி கொதிக்க ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அந்த சுடுதண்ணியில் இந்த சோயா சங்க்ஸ் நல்லா ஊறி வரட்டும். நல்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே ஊறினதில் சோயா சங்க்ஸ் பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு நம்ம கையில் நல்லா புழிஞ்சு எடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி வந்து வெளியே வந்துடும். நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தமாக அந்த தண்ணியை வடிச்செடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு கூடவே தேவையான மற்ற பொருட்களும் நான் இங்கே வச்சுருக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக வடித்தாச்சு. இப்போ பொடியான நறுக்கின வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இங்கே மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, அடுத்ததாக 3-4 பீஸ் கிராம்பு, கூடவே 1 துண்டு பட்டை, கொஞ்சம் பெரிய பீஸ் பட்டை ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ இந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாம் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பொடிச்சுக்கணும். இப்போ இதில் 4 பல் பூண்டு, 1 இன்ச் சைஸ் இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு, கூடவே 8 to 10 சின்ன வெங்காயம், அடுத்தது 1 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இப்போ இதையெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம மீல் மேக்கர் சுக்கா வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அகலமான பேன் வச்சாச்சு. இதில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இந்த சுக்கா வறுவல் தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேன். நல்லா சாப்பரில் போட்டு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கிறேன். இதை நல்லா வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். நல்ல 1-2 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுவாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துருவோம். 1 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கணும். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். தக்காளி ஈஸியாக நல்லா தண்ணி விட்டு குயிக்காக வதங்கிடும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுருவோம். 2-3 நிமிஷத்தில் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடும். இப்போ இதில் ரெடியாக அரைச்சி வச்சிருக்கிற மசாலா விழுத கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். மசாலாவை கம்ப்ளீட்டாக சேர்த்து நல்லா வதக்கி விடணும். நல்லா சுருளை வதக்கி விடணும். ஏன்னா இங்கே நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், மசாலா எல்லாமே நம்ம ரா இன்க்ரீடியன்ட் பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கிறோம். ஸோ நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சுருளை வதக்கி விடணுங்க. ஸோ நல்ல 3-4 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த தண்ணி சுண்டி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா 2-3 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இப்போ எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு தண்ணி புழிஞ்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம். சோயா சங்க்ஸ் சேர்த்து விட்டு நல்லா வதக்கி கொடுக்கணும். சோயா சங்க்ஸில் மசாலா பிடிச்சி அந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா ஒரு 7-8 நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் தக்காளி வதங்கும் போது, மீதி உப்பை செக் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு நல்லா இந்த மசாலா நல்லா சுண்டி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், மசாலா சுண்டி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நல்லா அந்த சோயா சங்க்ஸில் நல்லா மசாலா பிடிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையை தூவி விட்டு கிளறி எடுத்தா அவ்வளோதாங்க, சுவையான சோயா சங்க்ஸ் சுக்கா வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி. சோயா சங்க்ஸில் நல்ல ப்ரோட்டீன் இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு இது ஒரு நல்ல டிஷ்ஷு. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ நான்வெஜ் எல்லாம் மிஸ் பண்ணும்போது நான் வெஜிடேரியன்ஸுக்கு இது நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிஷ்ஷாக இருக்கும். எல்லா விதமான மெயின் டிஷ்ஷஸோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ரைஸ், சப்பாத்தி, ரோட்டியோடலாம் சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தான். நம்ம குயிக்காக பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.